Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் மசாலா வேர்க்கடலை செஞ்சிருக்கேங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ல குழந்தைங்களுக்கு டேஸ்டியா ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனே வேர்க்கடலை கொடுத்தா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மசாலா வேர்க்கடலை செய்யறதுக்கு நான் ஒரு பவுல் நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். இது பச்சை நிலக்கடலை தான், வறுக்காதது. இதுதான் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நார்மல் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் கூடவே சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. இதை நான் ஒன்று ரெண்டாக இடித்து அதில் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். காயத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஒன்று ரெண்டாக பிச்சு நான் சேர்த்துருக்கிறேன். நிறையவே சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த கடலையில் நல்லா மசாலாலாம் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம மாவெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பவுல் கடலை எடுத்தோம், அதனால அரை பவுல் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கால் பவுல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கடலை. அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம், நிறைய வேண்டாம். ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடணும். நம்ம கிட்ட கொண்டு போய் தான் போடணும். ரொம்ப தூரமாக நின்று மேலே நின்று போட்டுட்டோம் அப்படின்னா கையில் பட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். இல்லை கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் நிற்கணும், மேலே பட்டுறக்கூடாது. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும், இல்லைனா ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சோம்னா கரிஞ்சு போயிடும். இந்த பொறுப்பொறுப்பெல்லாம் அடங்கினதுமே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். நான் எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை, காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கிறேன். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே போட்டுடலாம். உங்களுக்கு ஒன்று ஒன்றா போடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்தே போட்டுட்டு ஒரு ஆஃப் குக் ஆன உடனேயே ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுடலாங்க. ஒன்று ஒன்றா ஆகிடும். அப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.